பல வருடங்களாக அடிப்படை வசதிகளின்றி தவித்து வரும் கழுவந்தட்டு கிராம மக்கள் கனத்த மனதுடன் இதுவும் ஒருநாள் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடலோர பகுதியில் கழுவந்தட்டு கிராமம் உள்ளது. அடிப்படை வசதிகளே இல்லாத இந்த கிராமத்தில் 50 குடும்பத்தினர் மட்டுமே வசித்து வருகின்றனர். குறிப்பாக கழுவந்தட்டு கிராமத்தை பிற பகுதிகளுடன் இணைக்கும் சாலை எதுவும் இல்லை. வெளியே செல்லும் மக்கள் கருவேல மரக்காடுகளின் நடுவே மண் சாலையை கடந்து சித்தாந்தரிப்பேட்டை வழியே பிரதான சாலையை அடைய முடியும். இந்த இரு பகுதிக்கும் இடைப்பட்ட கருவேல மரக்காடு பகுதி மத்திய அரசின் உப்பு உற்பத்தி வாரியத்திற்கு சொந்தமான பகுதி என்பதால் இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அவசர காலங்களில் கூட 108 வாகனம் கிராமத்திற்கு செல்ல முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டவரை கட்டிலில் வைத்து தூக்கி செல்லும் அவல நிலை நீடிக்கிறது. மழைக்காலம் நெருங்கி வருவதால் அச்சத்தில் உள்ள கழுவந்தட்டு கிராம மக்கள் சாலை வசதி அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தமிழக அரசு வந்து இந்த பகுதியில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை. இந்த இடைப்பட்ட பகுதியில் மத்திய அரசுக்கு உட்பட்ட உப்பளத்திற்கு சொந்தமான இடம் இருக்கிறதுனால அதில் வந்து விட்டுட்டு செய்கிறதுனால சாலையும் போடலை. 2-3 மதகுகளும் வந்து உடைந்து கிடக்குது. இந்த புயல் காலங்களில் மழைக்காலங்களில் சுற்றிலும் தண்ணி இருக்கிறதுனால ஒரு அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடத்துக்குள்ள ஒரு பாதை வசதி இல்லாமல் மிகுந்த துயரத்துக்குள்ளாகிறார்கள்.